வாழ்க வையகம், வாழ்க வளந்தன். நம்ம இன்னைக்கு இங்கே பாருங்க, நம்ம தோட்டத்தில் நல்லா பசலைக்கீரை நல்லா சூப்பராக தளஞ்சிருக்கு. இதை பறித்து நம்ம பருப்பில் போட்டு கடையிறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் குத்து பசலைக்கீரைன்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னும் நிறைய பேர் இருக்குதுங்க. செடி பசலைக்கீரை, குத்து பசலைக்கீரை, சிலோன் கீரை, ராஜாமணி கீரை, கோழிக்கீரை, சக்கரவர்த்தி கீரை இப்படின்லாம் நிறைய பேர் வச்சுருக்காங்க கிராமத்தில். இந்த கீரைக்கு இந்த கீரையை விளைய வைக்கிறது ரொம்ப ஈஸிங்க. இந்த கீரையில் நிறைய நன்மைகள் இருக்குதுங்க. நம்ம உடம்புல வாதம், பித்தம், கபம் இவை மூணையும் சரிசமமாக வச்சுக்கிறதுக்கு இந்த கீரை பெரிதும் உதவி செய்யுதுங்க. இந்த கீரையில் நீர்ச்சத்தும் அதிகமாக இருக்குதுங்க. எலும்புகளை வலுப்படுத்துவதற்கு இந்த கீரை பெரிதும் பயன்படுதுங்க. அதனால் முழங்கால் வலி இருக்கிறவங்க இந்த கீரையை அதிகமாக பயன்படுத்தலாம். பசலைக்கீரை அப்படின்னாவே வலுவலுன்னு இருக்குங்க. அந்த பெயர் காரணம் தான் பசலைக்கீரைன்னு வச்சுருக்காங்க. நம்ம உடம்புல இருக்கிற சதைகளை பசபசன்னு வச்சுக்கிறதுக்கு இந்த கீரை ரொம்ப பயன்படுதுங்க. ரத்தம் கம்மியாக இருக்கிறவங்க, இரும்பு சத்து கம்மியாக இருக்கிறவங்க இந்த கீரையை கண்டிப்பாக சாப்பிடுங்க. அதெல்லாம் அதிகப்படுத்தும். இந்த குத்து பசலைக்கீரையை பயன்படுத்தி நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம். பருப்பில் பசலைக்கீரை போகிறதுக்கு தேவையான கீரைகளை பறிச்சாச்சு. வாங்க நம்ம இப்போ சமைக்க போகலாம். கீரை கரையிறதுக்கு பாருங்கள், நம்ம தோட்டத்துலேருந்து நல்லா தள தளர்ந்து இருக்கிற கீரையாக பறிச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இதை பருப்பில் கரையிறதுக்கு நம்ம வந்து ஒரு 100 கிராம் பருப்பை முதல்ல குக்கரில் போட்டு நம்ம வேக வச்சிடலாம். பருப்பு கழுவி பிடிச்சிட்டு வந்தாச்சு. இப்போ பருப்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக விளக்கெண்ணெய் ஊற்றிக்கலாம். அப்போ தான் நல்லா பருப்பு நல்லா குழஞ்சி வெந்து வரும். பருப்பு வச்சாச்சு. பருப்பு விசி வரங்காட்டியும் நம்ம தோட்டத்துலேருந்து பறிச்சிட்டு வந்த கீரையை பறித்து கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். முழங்கால் வலி இருக்கிறவங்க, ப்ரெஷர் இருக்கிறவங்க, சுகர் இருக்கிறவங்க இந்த கீரையை அடிக்கடி சாப்பிட்டு வந்தால் அவங்களோட ஆரோக்கியம் நல்லா மேம்படுங்க. இந்த கீரை நல்ல சத்து மிக்கது. பசலைக்கீரையோட விதை பாருங்கள், நம்ம கீரை பறிக்கல எப்படி கொட்டியிருக்கு. இதை போட்டாலும் நல்லா தலை வந்துடும். நம்ம பறிச்சுட்டு இந்த குச்சிகளை நட்டு வச்சாவே அது சூப்பராக வேர் பிடிச்சி அடுத்த செடி உருவாயிருங்க. நம்ம ஏதாவது பேக்கில் மண் ரெடி பண்ணி இதை நட்டு வைக்கலாம். பாருங்க, பசலைக்கீரை இந்த மாதிரி நீளமாக இருக்கிறனால நம்ம அதை கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் பருப்பில் கடைஞ்சால் வந்து நம்மளுக்கு திப்பி திப்பியாக இருக்காது, நல்லா கூழ் மாதிரி குழஞ்சி வரும். அதனால் நம்ம கொஞ்சம் பொடியாக அரிஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்க, பருப்பும் விசில் வந்து 3 விசில் வந்துருச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பருப்பு இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த பருப்பு வெந்ததுலேயே நம்ம இந்த கீரையும் போட போகிறோம். நம்ம வந்து பொடியாக கட் பண்ணியிருக்கோம் பசலைக்கீரையை. இது எல்லாத்தையும் இந்த குக்கருக்குள்ளே போட்டு நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம். மூடி வச்சு ஒரு 3 விசில் விடலாம். பருப்பும் கீரையும் வேக வச்சாச்சு. நம்ம அடுத்தது வந்து நம்ம வெங்காயம் தக்காளி நறுக்கி தாளிக்க ரெடி பண்ணிடலாம். இந்த தக்காளியை நம்ம பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம பருப்பு கடைசலுக்கு அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சிடலாம். டீ சூடானோடனே 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். கடலெண்ணெய், தேங்காய்னா எது வேணாலும் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு, ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் உளுந்தம் பருப்பு, 1/2 ஸ்பூன் கடலை பருப்பு. நம்ம ஜீரகம் கொஞ்சம் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஏன்னா அப்போ தான் கீரை கடையிறதுக்கு நல்லா வாசமாக இருக்கும். நம்ம எப்போவுமே ஜீரகத்தை கையில் நல்லா கசக்கி போட்டோம்னா நல்லா வாசம் சூப்பராக இருக்கும். ஒரு 10 மிளகு சேர்த்துக்கலாம்.
ரெண்டு கொத்து கருவேப்பில போட்டுடலாம். நம்ம ஒரு நாலு மிளகாய் கிள்ளி போட்டுடலாம். நம்ம பருப்பு கரையிறதுக்கு வேற மிளகாய் அப்படி எதுவும் சேர்க்க போறதில்ல, அதனால மிளகாய் மட்டும்தான். அதனால ஒரு நாலு மிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம். மிளகாய் வறுபட்டோடனே ஒரு கைப்பிடி வெங்காயம் நம்ம தூளாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துடலாம். சின்ன வெங்காயம் தான் சேர்க்குறோம். வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை இதில் சேர்த்திடலாம். சேர்த்து நல்லா தக்காளி வணங்குற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுடலாம். பாருங்க தக்காளி நல்லா சூப்பராக வணங்கிடுச்சு. இப்போ இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்ம பருப்பும் கீரையும் வேக வச்சுருக்கோம்ல, அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க பருப்பும் கீரையும் நல்லா கொல கொலன்னு வெந்துருச்சு. இப்போ நம்ம இதுலேயே நம்ம வணக்கி வச்சதை இதில் கொட்டி மறுபடியும் பருப்பு கீரை வெங்காயம் மிளகாய் எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா மையிற மாதிரி நம்ம வந்து கடைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த இந்த பருப்பு கடைசிலுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். கீரை கடைஞ்சாச்சு, நம்ம சாப்பாடு போட்டு பரிமாறிடலாம். பசல கீரை கடைஞ்சாச்சு, நம்ம குட்டி பிள்ளைக்கு அதை ஊட்டி விட்டு பார்ப்போம். இந்த கீரை எப்பவுமே கொஞ்சம் வளவளன்னு இருக்கும், அந்த வளவளப்பு தன்மை தான் நம்ம உடம்புக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது. அதனால இந்த கீரையை தள்ளி வைக்காதீங்க, நல்ல ஆரோக்கியமான கீரை பசலை கீரை. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செடி வளர்த்து சின்ன 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 தொட்டியில் கூட இது நல்லா தாராளமாக வளரும். இந்த மாதிரி செடி வளர்த்து நீங்களும் இந்த மாதிரி கடைஞ்சி சாப்பிடுங்க. கீரை கடைசி சூப்பராக இருக்குதுங்க. இந்த பசலை கீரை கடைசியில் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா